நெல் வயல்ல இப்ப நம்ம வெளியே இருக்கும்போதே பேசினாரு, என் கிளாஸ் முன்னாடியே அட்டன் பண்ணவர். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அந்த நல்லது செய்யற பூச்சிகளை நம்ம வயல்ல வளர்த்துறணும். நல்லது செய்யற பூச்சிகளை கூலிப்படையா மாத்திட்டா அந்த கூலிப்படையே யார போட்டு தள்ளிடும், கெடுதல் செய்யற பூச்சிகளை போட்டு தள்ளிடும். இங்க கூலிப்படையா இருக்கிறது செலந்தின்னு சொல்ற எட்டுக்கால் பூச்சி, குளவின்னு சொல்கிற நம்ம வீடில் கூடு கட்டுற செங்குளவி மஞ்சள் குளவி மட்டும் கிடையாது, வயலில் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பேனா நுனியில் பத்து குளவி உக்காருது. இந்த குளவிகள் முழுக்க என்ன பண்ணுதுன்னா குருத்து பூச்சியாக இருக்கட்டும், இலை சுருட்டு புழுவாக இருக்கட்டும், அதுக்குள்ளே போய் முட்டையை போட்டு அதில் குளவி உற்பத்தி ஆகி அந்த புழுவை காலி பண்ணிவிட்டு அதிலிருந்து குளவி பறக்குது. அப்போ இப்படிப்பட்ட குளவிகள் வயலுக்கு வரணும். செலந்தின்னு சொல்கிற எட்டுக்கால் பூச்சி வயலுக்கு வரணும், பொறி ஒன்றுன்னு சொல்கிற நல்ல விசையிற பூச்சி வரணும், ஊசி தட்டான் தட்டான் வரணும். இதெல்லாம் வரணும்னா என்ன செய்யணும், நெல் வரப்பில் களைச்செடிங்கிறத இருக்கக்கூடாது. களைச்செடிகளுக்கு பதில் தட்டப்பயிருன்னு சொல்கிற காராமணி உக்காந்துருக்கணும். மஞ்சள் கலர் பூச்செடி, துளுக்க சாமந்தின்னு சொல்கிற செண்டு மல்லின்னு சொல்கிற கேந்தி பூ நிற்கணும். அடுத்தது கம்பு சோளம் மக்காச்சோளம். நெல் வயலுக்கும் இந்த மூணு பயிருக்கும் என்னென்னு சம்மந்தம்னு கேட்காதீங்க. இந்த மூணு பயிரில் ஏதாவது ஒரு பயிர் ஒரு லைன் கண்டிப்பாக வரப்பில் நிற்கணும். வரப்பில் நான் நடக்கிறதா இது இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போட சைடில் கூட இருக்கலாம். உங்கள் உள் வரப்புலேருந்து நீங்கள் நட்டால் எப்படி வளரும்னு கேட்குறீங்க, சைடில் இதிலேருந்து நிலத்தில் தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து இந்த வரப்பில் இங்கே ஊனி வச்சா இதிலேருந்து மக்காச்சோளம் இப்படி எந்திரிக்குது. மக்காச்சோளம் தட்டப்பயிருன்னு சொல்கிற காராமணி மஞ்சள் பூச்செடி இந்த மூணையும் வரப்பில் வச்சிங்கன்னா இந்த மூணு செடிக்கு ஆட்டோமேட்டிக்காக கூலிப்படையில் இருக்க நல்லது செய்கிற பூச்சிகள் எல்லாம் உங்கள் வயலுக்கு வந்துடும். அவங்க தான் உங்கள் வயலுக்கு எல்லை பாதுகாப்பு படை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அவங்க உள்ளே வந்து உங்கள் வேலையை பார்த்துக்குருவாங்க. நீங்கள் பூச்சி மருந்து தொட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு மீறி நான்லாம் பூச்சி மருந்து அடிச்சடிச்சே பழக்கப்பட்டவன், என் கையை அரிக்குது அப்படின்னா வேப்பம் கொட்ட சாறு, வேப்ப எண்ணெய் கிடையாது, வேப்ப புண்ணாக்கும் கிடையாது, வேப்பம் கொட்டச்சாறு. வேப்பங்கொட்டையை இடித்து மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு வடிகட்டி அதை அடிக்கிற வேப்பங்கொட்டை சாறு, வேப்பங்கொட்டையோட வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னி உத்தமம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நம்ம ஊர் நாட்டு பூண்டு ரசப்பூண்டு, ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டை, அரை கிலோ வெள்ளைப்பூண்டு, ரெண்டையும் அம்மி உரல் குளவி கல்லில் இடித்து பழைய காதி வேட்டியில் டைட்டாக கட்டி அதை முங்குற அளவுக்கு 10 லிட்டர் மாட்டு கோமியத்தில் ஊற வச்சிடணும். 10 லிட்டர் மாட்டு கோமியெல்லாம் கிடைக்கல, 2 லிட்டர் தான் கிடைச்சிச்சு, பரவாயில்ல, மிச்சம் 8 லிட்டர் தண்ணி. ஏன்னா கோமியமே கிடைக்கல 10 லிட்டர் தண்ணி. குறைஞ்சபட்சம் 24 மணி நேரம் ஊறணும், அதிகபட்சம் 2-3 நாள் ஊறினாலும் கவலை இல்லை. வடிகட்டி கஷாயம் எடுத்திங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட 10 லிட்டர் வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கஷாயம் ரெடி. அதோட 100 கிராம் காதி சோப்பு, கதர்கடையில் மஞ்சள் கலர் பார் சோப்பு 100 கிராமம் வாங்கி கரைச்சிட்டோம்னா இப்போ 10 லிட்டர் வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு கரைசல் ரெடி. இதை 10 டேங்க் கை ஸ்ப்ரேயர், பவர் ஸ்ப்ரேயர் திருப்பி கிடையாது, மத்தியானத்துக்கு மேலே தான், 3 மணிக்கு மேலே தான். இதை நட்ட 15வது நாள் மனசுக்குள்ளே மொதல் செய்கிற ஆளுக, இயற்கை விவசாயத்துக்கு அடி எடுத்து வைக்கணுங்கிற ஆள் நட்ட 15வது நாள் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். குருத்து பூச்சிக்கும் இலை சுருட்டு புழுக்கும் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை. இல்லாத ஆள் பூச்சியை நேரம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு கொஞ்சம் விளைஞ்ச ஆளுங்க நீங்கள் தேவைப்படும் போது அடிக்கலாம். இதை 1 தடவையிலிருந்து 3 தடவை வரைக்கும் கண்டினியூஸாக அடிக்கலாம். 1 வாரம் 10 நாளைக்கு 1 தடவை. இந்த வேப்பங்கொட்டை வெள்ளைப்பூண்டு சாறு பயிருக்கு மேலே போய் கசப்புத்தன்மை படிஞ்சிருச்சுன்னா பூச்சியால் முட்டை போட முடியாது. முட்டையிலிருந்து வெளியே வந்த புழுலாம் 50 மடங்கு சாப்பிட முடியாது. 50 மடங்கு சாப்பிட்டாலும் அந்த உள்ள போச்சுன்னா அது மலட்டுத்தன்மையை உருவாக்கும். அதிலிருந்து வந்த கூட்டுப்புழு பூச்சி போடுற முட்டையெல்லாம் கூமுட்டையாக மாறும். இதுதான் வேப்பங்கொட்டைச்சாறு. வேப்பங்கொட்டைச்சாறு அடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பூச்சி செத்து போச்சான்னு வயலில் பார்த்தாலாம் சாகலாம் சாகாது, பூச்சியெல்லாம் உள்ளே உக்காந்துருக்கு, சாப்பிட முடியாமல் பண்ணுறீங்க. இந்த எல்லா வேலையும் கூலிப்படையை ரெடி பண்ணி இந்த வேப்பங்கொட்டைச்சாரை இது பண்ணிட்டீங்கன்னா நெல்லுக்கு பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய விஷயமே தேவையில்லை. 3 வருஷம் நீங்கள் இதாக ஆகிட்டீங்கன்னா இப்போ இவரெல்லாம் சித்தர் சாரெல்லாம் நெல் வயலுக்கு ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. விதைக்க அறுக்க இந்த 2 வேலை மட்டும்தான். 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் உங்கள் வயலை அப்படியே அந்த மண்ணில் இருக்கிற மக்க வைக்கிற உயிரினங்களை உருவாக்கி நல்லது செய்கிற பூச்சிகளை உங்கள் வயலில் உருவாக்கிட்டீங்கன்னா உங்கள் வயல் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயத்தில் மகசூல் கம்மி, கண்டிப்பாக கம்மி, மொதல் வருஷத்தில் கம்மி தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம அடித்த அடி உரமும் பூச்சி மருந்தும் அந்த லெவலில் இருக்குது. அது மீறி 3வது வருஷத்துக்குள்ளே உங்கள் வயலை ரெடி ஆயிடும். இதுதான் அவங்க ஐயா கேட்ட கேள்வி. நன்றி.